மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் உபகோயிலாக வடக்கு வாசல் செல்லத்தம்மன் கோயில் உள்ளது. முற்காலத்தில் பாண்டிய நாட்டில் மணவூரை தலைநகராக கொண்டு ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னனிடம் தனச்சேயன் என்னும் வணிகன் வந்து கடம்பவன காட்டில் தான் கண்ட அற்புத காட்சியை கூற, பின்னர் மன்னனின் கனவில் தோன்றி சிவபெருமான் ஆணையிட்டபடி கடம்பவன காட்டை திருத்தி புதிய மதுரை நகரை அமைத்தான். காவல் தெய்வமான காளி தேவிக்கு வடக்கு திசையில் கோயிலும் அமைத்தான். அக்காளி தேவி பிற்காலத்தில் தன்னை வழிபடும் அடியவர்களின் துன்பங்களை தீர்த்து செல்வ வளம் அருளியதால் செல்வத்தம்மன் என்று அழைக்கப்பட, அது நாளடைவில் மருவி செல்லத்தம்மன் என்று வழங்கலாயிற்று. உடுக்கை உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தி எட்டு கரங்களுடன் வலது காலை மடக்கி இடது காலில் அரக்கனின் தலையில் மிதித்து அமர்ந்த கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் செல்லத்தம்மன். இடது கையில் சிலம்பு, வலது கையில் செண்டு ஏந்திய நிலையில் மதுரை மாநகரை எரித்த கண்ணகியும் இக்கோயிலில் எழுந்தருளியிருப்பது தனிச்சிறப்பு. கண்ணகிக்கு மதுரையில் அடைக்கலம் கொடுத்த ஆயர்குல பெண் இக்கோயிலில் உடனிருந்து அருள் பாலிக்கிறார். இடைச்சி அம்மனாக இங்குள்ள பேச்சியம்மனை வழிபடுவோருக்கு பேச்சாற்றல் கூடும் என்பது நம்பிக்கை. இக்கோயிலில் வழிபடுவோருக்கு பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும், குடும்ப பிரச்சனைகள் அகலும் என்பதும் நம்பிக்கை. மேலும் இத்திருக்கோயிலில் காவல் தெய்வங்களான ஐயனார், பைரவர், ஐயப்பன் ஆகிய தெய்வங்கள் கிழக்கு திசை நோக்கி வீற்றிருக்கின்றனர். பூர்ணமயே.